ஹாய் டியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டே விலாக் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயட் இல்லாமல் ரெகுலர் ஃபுட் எடுக்கும்போது, இப்போ டயட்லாம் எதுவும் பண்ணாமல் கேஷுவலாக இருக்கக்கூடிய ஒரு சண்டே நாங்கள் என்னெல்லாம் சாப்பிடுவோம், எப்படி எப்படி போகுது அப்படின்ற மாதிரி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி டேயில் வந்து பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சதுமே வந்து நான் கிச்சனுக்கு வந்துட்டு ஆப்பம் ஊற்றிட்டுருக்கேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாருக்குமே ஆப்பம் தான். ஆப்பம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. டயட்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது சாப்பிட்றதே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் ஆப்பம் சுடுறோன்னு நினைக்கிறேன் எங்கள் வீட்டில். ஸோ நான் தான் கேட்டுகிட்டே இருந்தேன், இந்த ஆப்ப செட்டி கூட புதுசு, எங்கள் அத்தைக்கிட்ட ஆப்பம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடுக்கு ஷிஃப்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் தான் இந்த புது ஆப்ப செட்டியில் ஃபஸ்ட்டு நாங்கள் ஆப்பம் சுடுறோம். அண்ட் எங்கள் அத்தை வந்து பார்த்திங்கன்னா, ஆப்ப மாவுலே சர்க்கரை, தேங்காய், கடலைப்பருப்புலாம் போட்டு மினி இட்லி மாதிரி, ஸ்வீட் இட்லி மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இதுவும் வந்து 4 வருஷத்துக்கு மேலே ஆச்சு அப்படின்ற மாதிரி அத்தை சொன்னாங்க. முன்னாடிலாம் ஆப்பத்துக்கு மாவு அரைக்கும் போது இதுவும் செய்வாங்களாமா, நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட் டைம் அத்தை பண்ணுறாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் வந்து வீடு ஷிஃப்ட் ஆகி வந்திருக்கீங்களே, நீங்கள் மட்டும் தனியாக வந்திருக்கீங்களா, இல்லை மாமனார் மாமியார் கூட தான் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி. அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவில் டவுட் கிளியர் ஆயிரும்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் இருக்கோம். என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஆப்பமும் தேங்காய் பாலும். எனக்கு வந்து சட்னி அந்த மாதிரி வச்சு சாப்பிட பிடிக்காது. ஆப்பத்துக்கு கறி குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும், மட்டன் சிக்கன் கிரேவி அந்த மாதிரி வச்சு சாப்பிட பிடிக்கும். அப்படி இல்லைன்னா எப்பயுமே வந்து தேங்காய் பால் சக்கரை போட்டு தான் சாப்பிடுவேன். இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பம் சாப்பிட்டேன். என் பையனுக்கு வந்து ஆப்பம் பிடிக்காது அப்படின்றனால தோசை மாவில் இந்த மாதிரி ஸ்டாரு, அப்புறம் வந்து ஹார்ட்டு, சர்க்கிள், ஸ்கொயர்னு சொல்லி ஷேப்ஸ் அவனுக்கு பண்ணி கொடுத்தா இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவான். ஸோ அவனோட பிரேக்ஃபாஸ்ட் வேலை முடிஞ்சிருச்சு. அண்ட் அத்தை பண்ணியிருந்த அந்த மினி இட்லி என் பையனுக்கு கொடுத்து பார்த்தேன், அவன் இதையுமே சாப்பிட மாட்டேன்ட்டான். ஸோ நான் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். நானும் என் ஹஸ்பண்ட் சேர்ந்து தான் வந்து இந்த இட்லி எல்லாத்தையும் காலி பண்ணோம். ஸ்நாக்ஸ் மாதிரி அப்பப்போ ஒன்று ஒன்றா போகிறப்ப வர்றப்ப அந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டு சாப்பிட்டே காலி பண்ணிட்டோம். காலையில் கொஞ்சம் காலி பண்ணோம், மீதி வந்து சாயந்தரம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொஞ்சம் சாப்பிட்ருந்தோம். ஆப்பம்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் என் ஹஸ்பண்டும் வெளியே போகிறோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு இன்றைக்கி வந்து பர்த்டே அவங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி காலையில் தான் கால் பண்ணி சொன்னாங்க அப்படின்றனால சடனாக என்ன வாங்குறது, எங்கே போகிறது அந்த மாதிரி எந்த ஐடியாவுமே இல்லை. சரி சும்மா எப்படி போகிறது, ஏதாவது டாய் ஏதாவது வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் என் ஹஸ்பண்ட் கூப்பிட்டுட்டு ஏதாவது டாய்ஸ் வாங்கலான்னு சொல்லி போகிறோம். போயிட்டு ஒரு டெடி ஒன்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அத்தை சிக்கன் கிரேவி, சில்லி சிக்கன்லாம் பண்ணியிருந்தாங்க, ரைஸ் எல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஒரு 5 o'clockலாம் வந்து அந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். அங்கே கால் பண்ணி கேட்கும்போது அவங்க இன்னும் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகலை, 8 மணி ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நாங்கள்லாம் வேறு ரெடி ஆகிட்டோமா, அதனால் என் ஹஸ்பண்ட் சரி வேறு எங்கேயாவது போகலாம் அப்படின்ட்டு காந்திபுரம் அந்த ஸ்ட்ரீட் சைடு நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கும், பேல்பூரி, காளான் அந்த மாதிரி, அங்கே போனோம். என் பையனுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஜீப்பெல்லாம் அங்கே நிறுத்தி வச்சுருந்தாங்க, ஒரு ரவுண்டுக்கு 50 ரூபான்னு சொன்னாங்க. சரி இதில் தம்பியை ஓட்ட விடலான்னு சொல்லிட்டு அவனை அந்த ஜீப்பில் ஏற்றி விட்டுட்டு நானும் என் ஹஸ்பண்ட் இன்னும் வேடிக்கை பார்த்துருந்தோம். அவனுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, ஏன்னா அவனா தனியாக ஓட்டணும்னு நினைப்பான். ஆனால் அந்த ஜீப் வச்சுருந்த அந்த பையன் வந்து தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே இந்த கிரவுண்டில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிரைவிங் கிளாஸ்க்கு கார்லாம் ஓட்டி பழகிட்டு இருந்தாங்க. ஸோ குழந்தைங்கள மட்டும் அந்த ஜீப்போடு அனுப்புறது வந்து சேஃப் இல்லை, அதனால தான் அந்த பையன் பக்கத்தில் பிடிச்சிட்டு கூடவே வண்டி அங்கிட்டு இங்கிட்டு போகாத மாதிரி பிடிச்சிக்கிட்டே ஓட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது. என் பையனுக்கு அவ்வளோவா இது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஏன்னா அவனாக கண்டபடி இஷ்டத்துக்கு ஸ்பீடாக ஓட்டணும்னு நினப்பான். வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குட்டிக்காரே அவனாக தான் ஓட்டுவான். நம்ம பிடிச்சாலோ இல்லை நம்ம தள்ளி விட்டாலோ அவனுக்கு அவ்வளோவா பிடிக்காது. ஒரு ரவுண்ட்லே போதும் அப்படின்னு சொல்லிட்டான், அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் காட்டல. நான் ரொம்ப ஆசைப்படுவான், திரும்ப திரும்ப போகணும்னு நினப்பான் அப்படிலாம் நினச்சோம். போதும் அப்படின்ட்டான், கையை கீழே வச்சுட்டு அப்படியே இறங்கிட்டான் சோகமாக, வேணாம் போதும் அப்படின்ற மாதிரி. சரி ஓகே, அவனுக்கு பிடிச்சது ஏதாவது வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அவனுக்கு பிடிக்கும், அது காரம் கம்மியாக போட்டு அவனுக்கு ஒரு பிளேட் வாங்கி கொடுத்துட்டு அவனை சாப்பிட வச்சுட்டு உட்காந்துருந்தோம். இங்கே ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மிளகா பஜ்ஜி, ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, பேல்பூரி, காளான் அந்த மாதிரி நிறைய இருக்கும். எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் என்றைக்காவது ரொம்ப வந்து போரிங்காக இருக்குது அந்த மாதிரி டைமில் நாங்கள் இங்கே வருவோம். வந்துட்டு நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போவோம். ஸோ இந்த இங்கே வந்து ஸ்ட்ரீட் சைட் ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி வந்திருந்தோம், என் பையனை ஃபஸ்ட்டு சாப்பிட வச்சிடலாம், இல்லைனா அவன் ஒரு மாதிரி நை நைன்னு அழுதுகிட்டே இருப்பான் அப்படின்னால அவனுக்கு ஃபஸ்ட் வாங்கி கொடுத்துட்டு அவன் அந்த பிளேட்டோட தூக்கிட்டு அடுத்த ஸ்டாலுக்கு நாங்கள் வந்துட்டோம். அடுத்த ஸ்டாலுக்கு வந்துட்டு என் ஹஸ்பண்ட்க்கு வந்து காளான், எனக்கு பேல்பூரி எல்லாம் வாங்கி சாப்பிட்டு அவன் கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டான். அதை நான் நானும் என் ஹஸ்பண்ட் ஷேர் பண்ணி சாப்பிட்டு அப்படியே ரோட்டில் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். வேடிக்கை பார்த்துட்டே சாப்பிட்றது நல்லாயிருக்கும். இங்கே குல்ஃபி இருக்கும், கரும்பு ஜூஸ் இருக்கும், எல்லா ஸ்நாக்ஸுமே வந்து அப்படியே ஒரே இடத்துல கிடைக்கும் நமக்கு வந்து. சில்லி சிக்கன், அப்புறம் வந்து காலிஃப்ளவர் சில்லி. என் ஹஸ்பண்ட் போய் மிளகா பஜ்ஜி இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் இன்றைக்கின்னு மிளகா பஜ்ஜி சாப்பிடல, பேல்பூரி காளானோட சாப்பிட்டுட்டு அந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு கேக் கட் பண்ணிட்டு அங்கே பிரியாணி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததும்
ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃபுட் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூங்க போகலாம், நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் சொன்னேன். சரி நான் ஃபஸ்ட்டு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து ஃபஸ்ட்டு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்து அங்கே இங்கே அலைஞ்சிட்ருந்தோம், அப்புறம் அந்த காந்திபுரத்துலலாம் வந்து ரொம்ப நேரம் நடந்துகிட்ருந்தோம், அப்புறம் அங்கே போனோம். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே அலைச்சல் ஜாஸ்தி. சரி கொஞ்சம் நேரம் மசாஜ் பண்ணிட்டு தூங்கணும் அப்படின்னா நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் சொன்னேன். அகாரோ ப்ராண்ட்லேருந்து ஃபுட் மசாஜர், மேனுவல் மசாஜர், இது அமேசானில் ஆர்டர் பண்ணி நான் வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைமர் செட் பண்ணிக்கலாம், டெம்பரேச்சர் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம், பபிள் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் நம்ம வந்து பிளக் இன் பண்ணி ஆன் பண்ணிவிட்டு நல்லா பாதம் நனைகிற வரைக்கும் இதில் தண்ணி 6 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி இருக்குது. அதில் நம்ம வந்து டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம மேனுவலாக மசாஜ் பண்ணிக்கிறது தான் பண்ணோம் அப்படின்னா நல்ல ரிலாக்ஸிங்காக இருக்கும். என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் நேரம் பண்ணி முடிச்சுட்டு சரி நீ பண்ணு நீ பண்ணக்கப்புறம் நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அவங்க ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ ஹாஃப் அன் ஹவர் நமக்கு வந்து இது ரன் ஆயிடுச்சு அப்படின்றப்போ கொஞ்சம் கேப் விட்டு ஆஃப் பண்ணி தான் நம்ம ஆன் பண்ணோம். ஸோ அவங்க கொஞ்சம் நேரம் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10 மினிட்ஸ் ஆஃப் பண்ணிட்டு திரும்ப ஆன் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் பண்ணுறதுக்கு. இந்த ப்ராடக்ட் நான் எதனால் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஜிம் பர்சன், அவங்க ஃபிட்னஸ் ட்ரெயினர். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் பண்ணுறதுக்கு நின்றுட்டே தான் இருப்பாங்க. ஸோ ஜிம்மில் வந்து இந்த சைடு ரெண்டு சைடும் வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க சும்மாவே நார்மலாகவே ஒரு நாளைக்கு 10-15,000 ஸ்டெப்ஸ் வந்து நடப்பாங்க. ஸோ அவ்வளோ நடந்து கால் வலி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது மாதிரி மசாஜ் பண்ணிட்டு தூங்கினாங்க அப்படின்னா நல்லா ரிலாக்ஸிங்காக இருக்கும், அவங்களுக்கும் வந்து நல்ல தூக்கம் வரும். ஸோ அதனால் அவங்களுக்காக வாங்கினது தான் இது. இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிளக் இன் பண்ணி ஆன் பண்ணிட்டு வார்ம் வாட்டர் நம்ம கால் நனைகிற அளவுக்கு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டெம்பரேச்சர் செட் பண்ணி இந்த மாதிரி நான் பண்ணுறேன் பார்த்திங்களா, மேனுவலாக நம்ம காலை வந்து இந்த மாதிரி அசைக்கணும். உள்ளே வந்து ரோல்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது வந்து நமக்கு பாதத்தை வந்து நல்லா வருடி விடுற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி ரிலாக்ஸிங்காக இருக்கும் பண்ணும்போதே, கூசும் நல்லாயிருக்கும். இது ஒரு 10-15 மினிட்ஸ், மேக்ஸிமம் 30 மினிட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம வந்து முடிச்சுட்டு நல்லா படுத்தோம் அப்படின்னா செம்மையாக தூக்கம் வரும், நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும், ரிலாக்ஸிங்காக இருக்கும், நல்ல ரிலாக்ஸிங்காக இருக்கும். நான் நினச்சிட்டே சுத்தமாக ஒன்றும் தெரியலன்னு உனக்கு உன் காலகட்டம் எப்படி இருக்கும் தோல்னா இங்கே இறந்து தோல் மாதிரி இருக்கும் போல எனக்கு சூப்பராக ரிலாக்ஸிங்காக இருக்கும். அதை எப்படி ஏதாவது ஒன்று இல்லாமல் கண்டுபிடிப்பான் என்ன காலே அசைக்கவே மாட்டேற, ஒத்த கால முன்னாடியும் ஒத்த கால் பின்னாடியும் சைக்கிள் ஓட்டுற மாதிரி செய்யேன் அப்படி செஞ்சுக்கிட்டே இரு, அப்போ தான் நான் கிடைக்கும். அதே கொஞ்சம் பொறுமையாக பண்ணு சாரி மாட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது அவ்வளோவா எதுவுமே தெரியல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஓகே நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க, ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் அட்வைஸோடு தான் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு வேறு ஏதாவது ஹெல்த் பிரச்சனை அந்த மாதிரி இருக்குது அப்படின்றப்போ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணக்கூடாது, டாக்டர்கிட்ட சஜஷன் கேட்டு தான் யூஸ் பண்ணணும். மற்றபடி நார்மலாக வந்து கால் வலிக்காக யூஸ் பண்ணுறவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம். அந்த ப்ராடக்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.